தலைவர் 171 லோகேஷ் நாயர் டைரக்ஷன்ல அனிருத் மியூசிக்ல நம்ம ரஜினிகாந்த் நடிப்புல உருவாக்கிட்டு இருக்க படம் தான் தலைவர் 171. இந்த படத்துக்கு இப்ப கூலின்னு சொல்லி டைட்டில் வச்சு ஒரு ட்ரீசர் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரீசரை டீகோடிங் பண்ணதுல நிறைய விஷயங்கள் வந்து நிறைய விஷயம் லோகேஷ் நாயர் வந்து இந்த படத்துல வச்சிருக்காரு. இந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் பண்ண போது முக்கியமாக இந்த படத்தை பற்றி நிறைய பேர் என்ன சொன்ன விஷயம்னா, இது ஒரு டைம் ட்ராவல் பேஸ் பண்ண ஒரு ஃபிலிமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் டீகோட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அந்த ரெட்ரோ வில்லன் கெட்டப்பில் இருக்கிறதால வந்து அவரோட 80s டைமில் இருந்த ஒரு வில்லனை வந்து திரும்பி ரீக்ரியேட் பண்ணி இல்லை பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ரியலாகவே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருக்கிற அதே ரஜினிகாந்தோட ஸ்டைலை வந்து இந்த படத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெயிலோட ஓப்பனிங்கில் நைட் டைமில் ஒரு கராஜ் ஸ்கூலில் வந்து நிறைய ஆட்கள் வந்து நகையெல்லாம் வந்து அடக்கி வச்சு அதில் இருக்கிற வாட்சஸ்லாம் வந்து அலைன்மெண்ட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டர்ஸை வந்து ஸ்மக்லிங் பண்ணுற ஒரு கேங் வந்து ஏற்கனவே ஸ்மக்லிங் பண்ணி அங்கே இருக்கிற இடத்துல வந்து அந்த கோல்டெல்லாம் அலைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து அந்த ஸ்மக்லிங் பண்ண அந்த கோல்டை அடிக்கிறதுக்காக நம்ம ரஜினிகாந்த் வர மாதிரி ஓப்பனிங்கில் ஒரு என்ட்ரி ஷாட் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த என்ட்ரி ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி போர்ட்டர்ஸில் இருக்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து அவர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எல்லோரையும் அடிக்கிறப்போ அங்கே இருக்கிற கோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்விட்ச் பாக்ஸில் விழும்போது தான் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ஆன் ஆகும். இவர் வரத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்கிற கேங் வந்து ஏற்கனவே இங்கே இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டமெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க கோல்டெல்லாம் ஸ்மக்லிங் பண்ணி அவங்க பாஸுக்கு வந்து எடுத்து போகிறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பிளானை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் ரஜினிகாந்த் வரதான் வந்து ஒரு ஓப்பனிங்லேயே ஒரு ஃபைட் மாதிரி வச்சு காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்மக்லிங் பண்ணுறதுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தும் வந்து ஒரு ஸ்மக்லராக தான் இருக்க முடியும். இது ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா அவர் உள்ளே என்ட்ரி ஆகும் போதே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஒரு டோன்லேயே தான் இருக்கும். அவர் கிளாஸாக இருக்கட்டும், அவர்கிட்ட இருக்க சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஒரு அவர்கிட்ட இருக்க சின்ன சின்ன திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கோல்டில் தான் இருக்குது. ஸோ ஓப்பனிங்கில் வரப்போவே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சின்ன ஃபைட்டோட ஓப்பன் கொடுத்து ஸோ இவரே ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்லராக இருக்கலாம் அப்படின்றது தான் தெரியுது. போன படத்தில் லோகேஷ் கனகராஜை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாமா சொல்லிவிட்டு நம்ம கமலஹாசன் ஆரம்பிப்பார். ஏன்னா அவர் அந்த ட்ரக் ஃபீப் சொசைட்டியை ஒழிக்கிறதுக்காக அவரோட ப்ராசஸை ஆரம்பிச்சிருப்பார். இதில் முடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் ஆரம்பிக்கிறத பார்த்தா இவர் ஏற்கனவே வந்து கோல்டெலாம் ஸ்மக்லிங் பண்ணி வச்சுருக்குது, அதை இன்னொரு கேங்கு தேட வர்றதுக்கு முன்னாடியே இவரே கூட அதை எடுத்துருக்கலாம், ஒரு வேளை இவங்களுக்கு இவர் ஆப்போனண்ட்டாக கூட இருக்கலாம்னு சொல்லி டீகோடிங் பண்ண பார்த்துல ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஃபைன் கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த ட்ரீசரில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு அந்த கோல்டு கட்டியெல்லாம் வந்து அங்கங்கே அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கோல்டு, ஒன் ஆஃப் த பியூரஸ்ட் கோல்டுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண கோல்டை இவங்க ஒரு பக்கம் ஸ்மக்லிங் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்மக்லிங் பண்ண கோல்டை நம்ம தலைவர் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இந்த ஃபைன் கோல்டை வச்சு தான் இந்த கேங் வந்து ஏற்கனவே வந்து பிளான் பண்ண மாதிரி அந்த கோல்டை கடத்தி அதை டாலர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கோல்டு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸோட நோட்லாம் அடைக்க வச்சிருக்காங்க. ஒரு வேளை ஸ்மக்லிங் பண்ணுற கோல்டெல்லாம் ஃபாரின்க்கு வந்து இம்போர்ட் பண்ணி அது மூலயமா சம்பாதிக்கிற ஒரு கேங்காக கூட இருக்கலாம். இவங்க கிட்டே இருந்து ஏற்கனவே நம்ம ஸ்மக்லரில் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருக்கிற நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி அவரும் ஓரளவு ஸ்மக்லராக இருக்கிறதால ஒன்றவோ இவரும் வந்து இந்த மாதிரி ஸ்மக்லிங்லாம் பண்ணி ஒரு பெரிய ஆளாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கோ அப்படின்ற ஒரு வேர்டை வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த வேர்டை பற்றி சொல்லணும்னா ஏற்கனவே 90s டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைபான ரெட்ரோ சாங் வந்து இருக்கும் ரஜினிகாந்த் அவர்களோட படத்தில். ஸோ ஒருவேளை இந்த படத்துலேயே வந்து அந்த சாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா பத்தில் பத்தில் சாங்கை வந்து பார்த்திங்கன்னா சாண்டி மாஸ்டர் கொரியோ பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாங் எந்தளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே மாதிரி ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக 171 சாண்டியோட கொரியோகிராஃபி கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ தலைவருக்கு அவர் எந்த அளவுக்கு கொரியோகிராஃபி பண்ணுவார்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸாக இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஸோ 171 பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு கூலின்னு டைட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஏற்கனவே உழப்பாளி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிக்காராக நடிச்சிருப்பார். அங்கே இருக்க அந்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டேக் வந்து பார்த்தீங்கன்னா 777 சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அந்த டேக்கில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த பிளட்டை வந்து தொடக்கிறப்போ கூலின் ஓப்பன் ஆகும். ஸோ ரெட்ரோ ஸ்டைல் ரஜினிகாந்தை இந்த படத்தில் ஃபுல் ஃபீச்சராக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெட்ரோ கிங்கில் இருக்கிற நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் படங்களில் ரெட்ரோ ஸ்டைல்ஸை முழுசாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. ஸோ கண்டிப்பாக ஒரு முழுசான ஒரு வில்லனான ஸ்டைலில் இருக்க நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நம்ம திரும்பி படத்தில் பார்க்க போகிறோம்.
ஃபைனலாக இதை டீகோடிங் பண்ண பார்த்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வந்து லியோ அண்ட் விக்ரமில் ரோலெக்ஸ் மாதிரி ஒரு பெரிய வில்லன் இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து அவர் படத்தில் வந்து வச்சுருந்தாரோ, அதே மாதிரி இந்த படத்தில் பாஸ்ன்ற மாதிரி அந்த ஃபோன் காலில் வந்து காட்டியிருக்கோம். ஒருவேளை அவர் ஒன் ஆஃப் த பாஸாக இருக்கலாம், இல்லை அதை விட இவர் பெரிய பாஸாக கூட யாரும் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ இந்த வந்து ஸ்மக்லிங் பண்ணுற கேங்க்கு நடக்கிற வார் தான் இந்த படத்தோட கதையாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த டைம் ட்ராவல் சொல்லி நிறைய பேர் வந்து டீகோடிங் பண்ணிட்டுருக்காங்க, ஆனால் அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அது கோல்டு ஸ்மக்லிங் பண்ண ஒரு படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டீகோடிங்கை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய ரெட்ரோ சாங்ஸ்லாம் வைக்கிறதுக்கான பிளானும் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.